ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ ஒரு செய்தி விட்டுருக்கார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 40 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுறேன், அதாவது தனியாக களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் கட்சி பேர் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அவர் கட்சி தொடங்கினதாக இருக்கட்டும், அவரோட கட்சியோட பேர் மக்கள் நீதி மையம் அதுவாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காரு. இப்போது நம்ம கமல்ஹாசன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 40 தொகுதியிலையும் தனித்தே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன இந்த செய்தி எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். அவர் 2005 கட்சி ஆரம்பித்தார், 2005 கட்சி ஆரம்பித்து 2006 நான் வந்து 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையிலேயே ஒரு பேர் வாங்கினார். சட்டசபையில் அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிமுக திமுக அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் கொஞ்சம் கீழே வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 40 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறேன், எனக்கு வந்து 40 தொகுதியில் தனித்து போட்டிடுறதுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் கமல் வந்து விஜயகாந்த் பாணியில் இந்த மாதிரி நான் வந்து தனித்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இப்போ கமல்ஹாசன் இப்போ வர கட்சிகளில் எதுலேயுமே இல்லாமல் தனியாக கமல்ஹாசன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கமல்ஹாசன் தனித்து போட்டிட்டு வெற்றியிடுவார் அப்படின்னே சொல்லலாம். கமல்ஹாசன் என்னதான் தனித்து போட்டிட்டாலும் அவர் போட்டிடுறது 40 தொகுதி தான். 40 தொகுதியில் என்ன வந்துடும் அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். இருந்தாலும் அவர் 40 தொகுதியில் தனித்து நிற்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் எல்லா கட்சிகளும் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் கமல்ஹாசன் தனித்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொன்னது எல்லாரையும் ஒரு ஆச்சரியத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம கமல்ஹாசன் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.